நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் ராசியான கும்ப ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியாகப்பட்டது வந்து 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு போகிறதும், அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறது வந்து நீங்கள் கவனத்தோடு தான், நீங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் கவனத்தோடு மட்டுமே தான் இருக்கணும். குறிப்பாக நீங்கள் வந்து வயதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர்பாலினத்தினரிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணுங்க. இந்த டயத்தில் வந்து தேவையில்லாத போய் மாட்டிப்பீங்க, தேவையில்லாத அட்ராக்ஷன் தியரியெலாம் இப்போ வேலை செய்யும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது ஒரு தேவையில்லாத உறவுகளில் போய் லாக் ஆகிடுவீங்க. லாக் ஆகிட்டால் இதனால் ஒருவேளை கல்யாணம் ஆனவர்களாக இருந்தீங்கனாலும் கணவன் மனைவிக்குள்ளே பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ வந்துடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் நீங்கள் இந்த டயத்தில். ஏன்னா தேவையில்லாமல் வரும்பொழுது இது வந்து ஒரு சின்ன தவறோ தப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு விவாகரத்து வரைக்கும் வந்து பிரிக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டு போய் விட்டுரும். இதனால் கவனத்தோடு இருந்துக்க வேண்டிய விஷயங்கள். அதேமாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறது, கையில் வேலை கிடைக்காமல் எந்த வேலையும் உற்றாதீங்க. அந்த வேலையை விடும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துடக்கூடும்ன்றத கும்பராசி என்பர்கள் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த கழிவு பாதைகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுக்கக்கூடிய அமைப்புகளும் அந்த மாதிரி இடங்களில் சில பிரச்சனைகள் இருந்தது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ அதை சரி செஞ்சுக்கிற விஷயங்களும், அதே மாதிரி இப்போ சுப விரயங்கள் பண்ணிக்கிறது. சுப விரயங்கள் பண்ணிக்கிறது அப்படின்னா ஒரு லோன் வாங்கலாம். லோன் வாங்குறதுனா வீட்டு கடன் வாங்கலாம். அப்போ உங்களால் 10 ரூபா கட்ட முடியும்னா 7 ரூபா கட்டுற மாதிரி வாங்கிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வயதில் மூத்தவர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ கல்யாண வைபவங்களுக்கு உங்களால் ஆன முடிஞ்ச ஒரு உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது வயதானவர்கள் நான் ஏன் மீன் பண்ணுறேன்னா, இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதிற்கு வந்த பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள்னால உங்களுக்கு தொந்தரவுகள் குறையும். அதே மாதிரி முடிஞ்சதுன்னா ஏழை பெண்மணிகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு தாலி வாங்கி கொடுக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க. அப்படி இல்லைன்னா கல்யாணத்துக்கு உங்களால் ஆன உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வர்றது நன்மையை கொடுக்கும். குறிப்பாக வேலையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடுக்கு போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பழகிக்க வேண்டியது. புதுசாக ஒருத்தவங்கள்ட்ட பழகிறீங்கன்னா ஜாக்கிரதையாக பழகிக்க வேண்டியது. ஏன்னா நீங்கள் ஒரு குழந்தைத்தனமான குணங்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எப்பயுமே உண்டு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அறிவாளியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ மனசு ரீதியான பாதிப்புகள் வரும். இப்போ நீங்களே உங்களை வந்து என்ன சொல்கிறதுனா, ஜியோ நான் தப்பு பண்ணிட்டேனே நான் வந்து இப்படி ஆகிடுத்தேன் அப்படி ஆகிடுத்தேன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ உங்களுக்கு தோண வைக்கும். இந்த மாதிரி விதி உங்களை விளையாட்டு காட்டும். இந்த மாதிரி ஆங்ஸைட்டி ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய பெரிய ஒரு பரிகாரம் என்ன, இந்த பரிகாரம்ன்ற வார்த்தையை நான் ஏன் சொல்கிறேன்னா கும்பராசிக்கு இப்போ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் பொதுவான பலன்கள், சரிங்களா? அப்படிங்கும் பொழுது நீங்கள் யாரை இறுக்கி பிடிச்சிக்கணும்னா திருச்செந்தூர் முருகனை இறுக்கி பிடிச்சிக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் தாய் வழி தெய்வத்தையும் முற்றக்கூடாது, அதே மாதிரி கணவன் வழி தெய்வத்தையும் முற்றக்கூடாது. அந்த குலதெய்வத்தை இறுக்கி பிடிச்சிக்கிறதும் டெய்லி கார்த்தால் திருச்செந்தூர் முருகனை மனதார நினச்சி ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, இதுதான் முருகனோட மூல மந்திரம். முருகனை இறுக்கி பிடிச்சிக்கிறதும், அதே மாதிரி இப்போ வாய்ப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால், குழந்தைகளுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் குழந்தைகளுக்கான விஷயங்களை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை திருப்பி இப்போ உருவெடுத்து வரும், சரிங்களா? அதுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் எதெல்லாம் பிரச்சனையை கொடுக்கணுமோ அத்தனை விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதெல்லாம் நீங்களாக நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க, இது நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க, நீங்களே ஒமிட் பண்ணிடுங்க, அது வேண்டாம் அப்படி சொல்லி ஒதுங்கி போயிருங்க. போனீங்கன்னா வீட்டில் மன நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தமான யோகங்கள் வரும்பொழுது நல்ல ஒரு லாபத்தில் வந்து நீங்கள் போகக்கூடிய, இப்போ நீங்கள் ஒரு 5 லட்சம் ரூபா சேலரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 10 லாக்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு டபுள் இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். பட் கையில் எதுவுமே ஆர்டர் வராமல் நீங்கள் அந்த வேலைகளை விட வேணாம். எனக்கு ஆர்டர் வந்துடுது, யூ கமன் ஜாயின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் இங்கே பேப்பர் போடணுமே ஒழிஞ்சு, அது இல்லாமல் நீங்கள் பேப்பர் போட்டுறாதீங்க. அப்புறம் இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள், இந்த குரு பயிற்சி பலன்கள் அந்த மாதிரி தன்மைகள் இருக்குது. மெயினாக நம்ம இதை பார்க்குறது வந்து குரு பயிற்சி மட்டும் கிடையாது, அதில் உங்கள் ஜென்மத்தில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கூட வீடாக இருந்தாலும் சனீஸ்வர பகவானோட தன்மை எப்பயுமே எப்படின்னா அவர் வரக்கூடிய காலங்களில் வந்து அவர் அதுக்கான தாக்கத்தை கொடுக்கத்தான் செய்வார், சரிங்களா? அப்போ 1-4 தடவை யோசித்து யோசித்து செய்கிறது வந்து நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி கும்பராசியில் இருக்கக்கூடிய
ஒருவேளை பெண்களாக இருக்கீங்க, நீங்கள் 30-40 வயசில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க, அப்பாவுக்கு உடல்நலை பாதிப்புகளில் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்பாவை வந்து கூட வச்சு நீங்கள் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நீங்கள் செய்ய அது அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ரெண்டாவது விஷயம், இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, டைவர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களை கமிட்டடாக வச்சுக்கோங்க, ஒர்க்கில் மட்டும் கமிட்டடாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன சிந்தனை வரும்னா, தேவையில்லாத சிந்தனையில் போய் ஒரு டைவர்ஷன்ஸ் போயிடும். இதில் போகாமல் இருக்கிறது உங்கள் உறவுகளோடு சேர்ந்து இருந்துக்கிறதும், உங்கள் குழந்தைகளோட சந்தோஷமாக இருந்துக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது யதார்த்த பரிகாரங்கள். இதெல்லாம் நீங்கள் செஞ்சிக்கவே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அன்பர்களே, ஜனனகால ஜாதகத்தை கண்டிப்பாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த கடகராசி அன்பர்களும் சரி, இந்த கும்பராசி அன்பர்களும் சரி, ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் உறுதியாக போய் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒருவேளை தசாநாதன்லாம் சூப்பராக இருந்ததுன்னா, இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் கம்மி தான். பட் இருந்தாலும் அதுவும் ஒரு டஃப்பான டயத்தில் இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது பெரிய அடியிலேருந்து தப்பிச்சிக்கலாம்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் கொடுத்துட்டுருக்கோம். குறிப்பாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சிவ வழிபாடு நிறைய பண்ணுங்கள். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ சிவாலயங்களுக்கு போய் அபிஷேக ஆராதனைகள் செஞ்சுட்டே வாங்க. ஒருவேளை பானலிங்கம் உங்களுக்கு இலவசமாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். பஞ்சாங்க கேலண்டர் வேணும் அப்படின்னா, 2023க்கான பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னாலும் இலவசமாக தான் தரோம். பானலிங்கம் போலவே தான், நீங்கள் ஒருவேளை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். அன்பர்களே, நாளை மீனராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தெளிவான விளக்கங்களோடு பார்க்கலாம் அடியனுக்கு தெரிஞ்ச முறையில். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.